கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருள் செய்யும். உமது முகத்தை எனக்கு மறையாதையும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதையும். நீரே எனக்கு சகாயர், என் இரட்சிப்பின் தேவனே. என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டுப்போயிருப்பேன். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. லைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் யுவர் இந்த சங்கீதத்துக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாமா? Sit down please. Close your eyes, let us pray. கண்களை மூடி ஜெபிப்போம். Jesus, mighty Jesus, I praise you, I adore my Lord, I am covering me with your Holy Spirit, lead me Lord, not but you have to speak with us. In Jesus name we pray. Amen. Hallelujah. Hallelujah. Are you happy? எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீர்களா? Amen. Amen. First of all, I thank God to give the opportunity. முதலாவது இந்த வாய்ப்பினை தந்த என் தேவாதி தேவனுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். Second, I thank Pastor Appa to give the opportunity. இரண்டாவது வாய்ப்பினை கொடுத்த பாஸ்டர் அப்பாவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். And you wish all believers to gather together. இங்கு கூடி வந்திருக்கிற எல்லாரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். My topic is என்னுடைய தலைப்பு என்னவென்றால் Teach me your way. உமது வழியை எனக்கு போதியும். Let us read. எடுத்து வாசிக்கலாம். Psalms 27 verse 11. சங்கீதம் 27:11. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். In this verses God let us read in God's way. இந்த வசனத்தின்படி தேவன் நம்மை செவ்வையான பாதையில் நடத்துகிறார். God guide us in his willness. தேவன் நம்மை தம்முடைய சித்தத்தின்படி ஆலோசனை கூறி நம்மை வழி நடத்துகிறார். And he lead us though God love to as lead us in critical situation. தேவன் நம்மை கஷ்டமான சூழ்நிலையிலும் அன்பு காட்டி தேற்றி வழி நடத்துகிறார். God lead us in different way. தேவன் நம்மை பல்வேறு விதங்களில் வழி நடத்துகிறார். How it is means எப்படி என்றால் First only right way. முதலாவதாக செவ்வையான வழி. Second only God's way. இரண்டாவதாக தேவனின் வழி. Third only holy man way. மூன்றாவதாக பரிசுத்தவான்களின் வழி. Fourth only righteous way. நான்காவதாக நீதிமான்களின் வழி. Fifth only waters way. ஐந்தாவதாக நீரூற்றான வழி. Sixth only travel way. ஆறாவதாக பிரயாணத்தின் வழி. Seventh only prepare way. ஏழாவதாக வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். Eighth only he make the light in darkness way. எட்டாவதாக வெளிச்சத்தின் வழி. In this ways God lead us. இப்படிப்பட்டதான வழிகளில் தேவன் நம்மை வழிநடத்துகிறார். God lead his servant. தேவன் தம் தாசர்களையும் வழி நடத்தி வருகிறார். First let us see about the right way. முதலாவதாக செவ்வையான வழியை பற்றி பார்க்கலாம். Let us read. எடுத்து வாசிக்கலாம். Proverbs 2 verse 8. நீதிமொழிகள் 2:8. அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். God had mighty power to lead the right way those who hope him.
தேவன் நம்மை நம்புகிறவர்களை செவ்வையான பாதை எனப்படும் தூய்மையான வழியில் நடக்க வல்லவராயிருக்கிறார். In that way there is no tears, there is no sad at all. அந்த பாதையில் கண்ணீரோ கஷ்டங்களோ கவலையோ எதுவும் இல்லை. Secondly, let us see about the God's way. இரண்டாவதாக தேவனின் வழி. We must know God's way, walk in that way. நாம் தேவனின் வழியை அறிந்து நடக்க வேண்டும். We have to live to God's will. அவருடைய சித்தத்தின்படி வாழ வேண்டும். We must against ourselves to plan. அவருடைய திட்டத்திற்கு நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும். That only holy man way. மூன்றாவதாக பரிசுத்தவான்களின் வழி. God's know holy man way. தேவன் பரிசுத்தவான்களின் வழியை அறிந்திருக்கிறார். In this Bible, holy man become holy and offer to God. They are being in truthful and righteous. வேதத்தில் பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாய் வாழவும் கர்த்தருக்கு பயப்படும் விஷயங்களில் கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் பயபக்தியுமாய் இருப்பார்கள். Fourth only righteous man way. நான்காவதாக நீதிமான்களின் வழி. God's know righteous man way. It is so says that. நீதிமான்களின் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Let us read Proverbs 4 verse 80. எடுத்து வாசிக்கலாம் நீதிமொழிகள் 4:18. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். But the path of the righteous is like the light of dawn which shines brighter and brighter until full day. நீதிமான்களின் பாதை சூரியனை போல பிரகாசமாயிருக்கும். Fifth only waters way. ஐந்தாவதாக நீரூற்றான வழி. God lead us in the waters way. கர்த்தர் நம்மை நீரூற்றான வழிகளில் நடத்துகிறார். David says in Psalms, as a deer pants for flowing streams, so pants my soul for you, O God. தாவீது ராஜா சங்கீதத்தில் மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்கிறார். God's lead the deer in the waters way like this those who child trust the God's will confidently he must power to lead their way. கர்த்தர் மான்களை நீரூற்றான வழிகளில் எப்படி நடத்துகிறாரோ அதே போல நம்மையும் வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். Let us read. எடுத்து வாசிக்கலாம் Psalms 18 verse 33. சங்கீதம் 18:33. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். What David says means தாவீது என்ன சொல்கிறார் என்றால் He made my feet and set me sure and the kites. அவர் என் கால்களை மான்களின் கால்களை போல உயர்ந்த ஸ்தலங்களில் நிறுத்துகிறார். Sixth only travel way. ஆறாவதாக பிரயாணத்தின் வழி. God's made progress in this travel way. பிரயாணத்தின் வழியை வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். In travel also இவ்விதமாய் தேவன் நம்முடைய பிரயாணத்திலும் கூட வந்து ஆசீர்வித்து வாய்க்க பண்ணுகிறார். God command angels to charge over our travels. தேவன் நம் பிரயாணத்தை பாதுகாக்க தமது தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். In share you one true incident. ஒரு உண்மை சம்பவத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். One of the pastor finished the missionary till night. ஒரு தேவ ஊழியர் இரவு முழுவதும் தேவனுக்காக ஊழியம் செய்துவிட்டு After this he traveled to bus go to cows. பின்பு தன் வீட்டிற்கு செல்ல பிரயாணம் செய்து கொண்டிருந்தார். Then his place come to lifted in down for the bus. Cows was some distance only, so he praised God with songs to go cows. அவர் தன் இடத்தில் இறங்கி செல்ல கொஞ்ச தூரம் இருந்ததால் அவர் தேவனை துதித்து பாடிக்கொண்டே போனார். Psalms 91 verse 5 and 7 says so he went without fear. சங்கீதம் 91:5-6 சொல்லப்பட்டபடி அவர் பயப்படாமல் சென்று கொண்டிருந்தார். Not at all, only Psalms 91 verse 11 says about and set me charge over three angels to pastor. அதுமட்டுமல்லாமல் சங்கீதம் 91:11 சொல்லப்பட்டுள்ளபடி கர்த்தர் அந்த தேவ ஊழியரை பாதுகாக்கும்படி மூன்று தூதர்களுக்கு கட்டளையிட்டார். The three angels are sent is never the right and left side back side charge the pastor. அந்த மூன்று தூதரும் அவரது இடது பக்கத்திலும் வலது பக்கத்திலும் பாதுகாத்துக் கொண்டே சென்றனர். Seventh only prepare way. ஏழாவதாக வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். Those who call in truthfully. தேவன் நமது பிள்ளைகளை அவரை நோக்கி உண்மையாய் கூப்பிடும்போது God prepared everything in heavenly. அவர் நமக்காக பரலோகத்தில் வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். Eighth only he made the high
in darkness way. எட்டாவதாக வெளிச்சத்தின் வழி. God made light in our darkness way. தேவன் நம்ம இருளான பாதையை வெளிச்சமாக்குறவர். How it is means that God redeemed us in our sinful life. எப்படி என்றால் தேவன் நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்தும் பாவ சேற்றிலிருந்தும் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். Amen. Amen. May God bless this verse. கர்த்தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. கர்த்தாமே உங்களையும் ஆசீர்வதிப்பாக. Amen. Amen. Close your eyes. Let us pray. Lord, I thank you that you are so God and you are lead us those all way. I praise you and I honor you. Lead me in those ways until my breath. Holy, holy are you Lord God Almighty. What is the Lamb? What is the Lamb? Are you holy? Holy are you Lord God Almighty. What is the Lamb?